வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு எதிராக ஒரு கூட்டணி போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா. எதென்ன பிளானு என்ன அப்படின்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மணிச்சந்திராவும் ஃபஸ்ட்டு விஷ்ணுவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த கிளீனிங் கூட ஒரு சில இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படி சொன்னோம்னா உடனே அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா, எமோஷனலாக ஆக ஆரம்பிச்சிடறா, அழ ஆரம்பிச்சிடறா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொல்கிறாரு. ஸோ எதனா ஒன்று சொன்னாவே அவள் எமோஷனல் ஆயிடறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, அதெல்லாம் போன வாரம் நடந்த கதை, உண்மை தான், அதில் நான் மறுக்கவே இல்லை. அர்ச்சனா வந்து ஒர்க் வைஸ், வீட்டு வேலை செய்வது வைஸ் வந்து ரொம்பவே லேசி அப்படின்ற ஃபேக்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நான் மறுக்கவே இல்லை விரும்பலை. ஏன்னா அதே கேட்டகிரியில் வீட்டில் இன்னும் ரெண்டு மூணு கேட்டகிரி இருக்குது. யார், விக்ரம் அவர்கள் இருக்கிறார், அதுக்கப்புறம் யார், அக்ஷயா அவர்களும் இருக்கிறார். அவங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் அர்ச்சனாவை மட்டும் சொல்கிறீங்களே தவிர அவங்களே ஒரு வேலையும் செய்யறதில்ல. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அர்ச்சனாவுக்கு ஒரு பக்கம் கிளாப்ஸ் வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் வருது. அதனால் வீட்டுக்குள்ளேயே டம்மி பீஸாக பல பேர் இருக்காங்க, அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. ஓகேங்களா, அர்ச்சனா பக்கம் ஒரு கிளாப்ஸ் இதெல்லாம் வருது. அந்த ஒரு மாதமாக இருந்து ஒன்றுத்தையும் பண்ணாத அர்ச்சனா பண்ணியிருக்கா, வந்து பேசியிருக்கா, இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்ற பாயிண்ட் ஒத்துக்கணும். ஓகேங்களா, இது ஒரு நம்பர் ஒன்று. உறக்க பற்றி பேசும்போது இந்த மாதிரி பண்ணுறா. ஸோ நேற்று கூட பாத்ரூம் கழுவ சொன்னால் கூட அவங்க மணி அண்டு கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸ் வீட்டோட பாத்ரூமை கழுவிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து ஸ்மால் பாஸோட பாத்ரூமை கழுவ போகும்போது ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார், மணியும் சொல்லிட்டாங்க, கூல் சுரேஷும் சொல்லிட்டாங்க, அர்ச்சனா மட்டும்தான் கழுவணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மணிச்சந்திரா, அதை கூட நான் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டேன், நீயே போய் எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவே தான் போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க கழுவிருக்காங்க போல. ஓகேவா, இது நடந்திருக்கு, கழுவாமலாம் இல்லை, கழுவி இருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பொண்ணு ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுது, அதை நான் யாருமே மறுக்கலை, இது பண்ணலை. ஓகேங்களா, இது ஒரு பக்கம். பட் அந்த பொண்ணு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது வந்து கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அவுட் ஆகுது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்படியே அழுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுலாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொல்கிறாரு. எனக்கும் அந்த ஒரு சில ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தலைவலி மாத்திரை எடுத்துகிட்டு வந்தேன், தலைவலிக்குதுன்னு சொன்னால் இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டுருக்கா. ஸோ உண்மையான தலைவலி இருக்குதா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ அதுவே வந்து நடிக்கிறாளா அப்படின்றதே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா, உண்மையாக இருந்தால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், பட் உண்மையாக பொய்யானே எனக்கு தெரியல, நம்ப முடியல, அதனால தான் அந்த மாத்திரை இங்கே வச்சுட்டுருக்கேன்ற மாதிரி வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. விஷ்ணுவும் சொல்கிறாரு, இனிமேட்டில் நீ அப்படி பண்ணாத, அதை வந்து நான் ஒரு கெஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுறேன், அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. கெஸ்ட்டாக பார்க்குறாராம் விஷ்ணு வந்து, அர்ச்சனா வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து போகிற மாதிரி பார்க்குறாங்களாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் விஷ்ணு, நீ சரியான ஆள்றா விஷ்ணு, நீ இத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அங்கே ஒரு போடு இங்கே ஒரு போடுன்ற மாதிரி நீ ஒரு கேம் விளையாடு. இதில் வேறு சொல்கிறார், சேவேஜ் ரீப்ளே கொடுப்பாரா, சேவேஜ் ரீப்ளே, நீயே ப்ரோமோ கண்டென்ட் வர்றதுக்குன்ற பேரில் வந்து பல சண்டைகளை போடுற. ஓகேவா, யாருனா ஒருத்தர் ஆடியன்ஸ்னு உன்னை சொல்லிட்டு அதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பல விஷயங்கள் போய் பண்ணுற. அந்த பொண்ணு வாலண்டரி அதிர்ஷ்டத்துக்கு இருக்குது, அது வேலை செய்யுது, செய்யலை தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுதான் சாக்குன்னு நீங்கள்லாம் வந்து உயர்றீங்க பார்த்தீங்களா, அது தான்டா அக்செப்ட் பண்ண முடியல, அதுதான்ப்பா அக்செப்ட் பண்ண முடியல விஷ்ணு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. கெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாராம், கெஸ்ட்டாகவே இருக்கட்டும், எல்லா ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும்போது நான் வச்சு செஞ்சு விட்ருவேன் அர்ச்சனாவை அப்படின்ற மாதிரி. தைரியம் இருந்தால் நீ அர்ச்சனா கிட்டே போய் டைரெக்டாக பேசு பார்ப்போம், தைரியம் தான், இங்கே பின்னாடி பேசுறிய, தைரியமாக போய் அர்ச்சனா கிட்டே பாயிண்ட் பேசு பார்ப்போம், பாயிண்ட்லேயே அடிச்சு விட்ருவோம் உன்ன, ஆ பாயிண்ட்லேயே தம்பி விஷ்ணு ஓரம் போய் உட்காருப்பா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்லேயே போட்டு தள்ளி விட்டு அனுப்பிச்சு விட்றோம். ஓகேங்களா, நீ வந்து பாயிண்ட்டே புரிதல் இல்லாமல் பேசுகிற ஆள் நீ. ஓகேவா, அர்ச்சனா கிட்ட போனேன் அவன் பாயிண்ட் பேசுகிற ஆள், அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் போனால் நீ ஒன்றுமே செயல்பட முடியாது, பின்னாடி உட்காந்து பேசலாம். எந்த சுச்சுவேஷனில் நீ வர நானும் வெயிட் பண்ணுறேன், வந்து கரெக்டாக அர்ச்சனாவை பார்த்து பேசுங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் விஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மக்களே பேசுகிறாரு பின்னாடி இருந்துக்கிட்டு, நான் செஞ்சுருவேன், சேவேஜ் ரீப்ளே கொடுப்பேன்ற. ஒரு நாள் அர்ச்சனாக்கு எதிராக போயிட்டு தைரியமாக வாய்ஸ் ரைஸ் பண்ண சொல்லுங்களேன், கரெக்டான கேள்வியை வச்சு செதுக்கி விட்றோம் அப்படின்றது தான். ஓகேங்களா, இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்தது வந்து ஜோவிகா வந்து சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பண்ணாத மணி, அவள் எடுத்து கேட்டானா பண்ணாத, எது எதாக இருந்தாலும் அவளே பண்ணிக்க சொல்லு, நீங்கள் ஹெல்ப் பண்ணிலாம் விடாதீங்க, அவளே அந்த வேலை பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு பாடம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை, அவள் ஒர்க் வைஸ் ரொம்ப ஸ்லோ, ஆனால் பண்ணுவாங்க, பொறுமையாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் இவங்க பேசுகிறாங்க, அதுங்காட்டியும் ரவீனா வந்து சொல்கிறாங்க, நான் அதனால தாங்க நாமினேஷனே போட்டேன், நான் அதனால தான் ஓட்டு போட்டேன் அவளுக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஓட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றதே கமல் சார் சொல்லிட்டு போனார், அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அந்த ஓட்டு போட்டதை வந்து பேசுகிறாங்க. இப்போ ஏன் தெரியுமா மணி அண்ட் ரவீனா வந்து பேசுகிறாங்க, ஏன்னா அர்ச்சனா வந்து மணிக்கு ஒரு ஓட்டும் போட்டாங்க, ரவீனாவுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்கன்னு மணி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால இவர் வந்து இதை பேசுகிறார். ஓகேங்களா, இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, அர்ச்சனா தான் ஓட்டு போட்டுருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ரவீனா கடுப்பு என்னன்னா, அர்ச்சனா வந்து திரும்ப பாத்ரூம் போனது, பாத்ரூம் என்ன போடலையே, அர்ச்சனாவை போட்டாங்களேன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இவங்க ஒரு பக்கம் இதை பேசுகிறாங்க. இது ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கூல் சுரேஷோட இஷ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷும் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா எத்தனை பேர் தான் நாமினேட் பண்ணுவாங்கன்னு தெரியல, கூல் சுரேஷோட அர்ச்சனா தான் எனக்கு ஒரு ஓட்டு போட்டா அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் விசித்ராக்கு எதிராக பேசியிருக்கார், இதெல்லாம் பண்ணியிருக்கார், அது ஃபீல் பண்ணி வெளியே உட்காந்தது கூட.
ஸோ அந்த மாதிரி கலாய்க்கும் போது, ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமில் நடக்கும்போது ஒரு கான்வர்சேஷனில் வந்து கூல் சுரேஷ் திட்டும் போது வந்து இவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க, யார் ரவீனா சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்செட் ஆகிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் அர்ச்சனா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை கூட வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க ரவீனா, உள்ளே வந்து ஒருத்தரை திட்டுறாரு அப்போ உட்காந்து சிரிச்சிட்டிங்க, அந்த பொண்ணு வெளியே வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு. அதை கூட இங்கே வந்து சீரியஸாக உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. அப்போ என்ன நிலமைன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு காண்டியில் இருக்காங்க பாருங்கள் அந்த கேங்கு. ஸோ அர்ச்சனா 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 அதுவும் கெஸ்ட்டாக இருக்காங்களாம், அவங்கள எப்போ சமயம் பார்த்து அடிக்கலாம், எப்போ சமயம் பார்த்து தூக்கலான்னு காத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு இந்த வேலைகளெல்லாம் செய்யலை தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை, 1% கூட மறுக்கலை, ஓகேங்களா. ஆனால் ஃபயர் ஆச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கெல்லாம் சம்பவம் தான். யாரும் இப்போ நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களே, ஒருத்தரும் பேச முடியாதாங்க. இங்கே தைரியமாக உட்காந்து பேசுகிறாங்களே மக்களே, உட்காந்து குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்களே. ரவீனா அர்ச்சனா கிட்டே தைரியமாக பேச சொல்லுங்களேன் பார்க்கும், பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு கான்வர்சேஷன் வர ஒன்றும் பண்ண முடியாது. மணிச்சந்திரா இவங்க பின்னாடி பேசுகிறாரு, டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வர சொல்லுங்களேன், வாய்ப்பே இல்லை. விஷ்ணு புரிதலே கிடையாது, ஒரு பாயிண்ட்டை வச்சு பேச சொன்னாலும் அவர் பேச மாட்டார், அவர் இல்லை. ஜோவிகா வேணால் டஃபு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மூணும் உட்காந்து பேசிக்கிட்டு இப்போ எல்லாரும் குரூப்பாக உட்காந்து அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுலும் விசித்ரா மற்றும் அர்ச்சனா வந்து நாடகம் போடுறாங்க, நடிக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்புற மாதிரியே இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டான சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷன் வந்தவொடனே நான் சம்பவத்தை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சரிப்பா சீக்கிரம் சம்பவத்தை செய்ய விஷ்ணு, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எத்தனை நாள் கெஸ்டா ட்ரீட் பண்றீங்க, கமல் சார் எபிசோட்ல வச்சு செய்றீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கீங்களா, அதெல்லாம் செய்யுங்க. அப்ப நீ ஒரு நாள் நாமினேஷன் வரும்போது அர்ச்சனா சேவாவும்ல, அப்ப நானும் பாக்குறேன் அப்படின்றதான் என்னோட ஃபீலிங்கு. ஏன்னா இந்த ஒர்க் பண்ணல அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தா பல பேர் ஒர்க் பண்ணாம தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து போனவர் பிக் பாஸ் வீட்டில் கிளீனிங் போனாங்க, ஒரு நாள் கிளீனிங் பண்ணாங்க, எத்தனை பேர் முழுசாக பண்ணாங்க. வீட்டில் முக்காவாசி பேர் வந்து கண்டனும் கொடுக்காம வீட்டு வேலையும் செய்யாமல் முக்காவாசி பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கணக்கு தெரியாது. அர்ச்சனா ஒரு பக்கம் போன வாரம் இதுவும் கொடுத்தாங்க, இது வேலை செய்யலைன்ற கண்டென்ட் அது மேலே வருதுன்னா நான் தப்பே சொல்ல. அப்போ மற்றவங்க மேலே ஏன் அந்த இது வரமாட்டேது, அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் வரமாட்டேதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து அர்ச்சனா மேலே இருக்குது ஒரு பக்கம், ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிளாப்ஸ் வருது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில டைம் பண்ணுறது இரிட்டேட்டாக இருக்குன்ற காண்டில் இதெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்